எல்லாருக்கும் வணக்கங்க ராம்லக்ஷ்மி கிச்சனில் இருந்து லச்சூஸ் கிச்சனில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜ் பீஸா ஸோ இந்த சூப்பரான எம்மையான இந்த வெஜ் பீஸாவை எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் லச்சூஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பீஸா பண்ணுறதுக்கு தேவையான பொருளை நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பீஸா பேஸ் இது வந்து ரெடிமேடாக நமக்கு வந்து கடையிலேயே கிடைக்குது ஸோ அது வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பீஸா சாஸ் இதுதான் வந்து அந்த பீஸா அந்த டேஸ்ட்டே கொடுக்கக்கூடியது ஸோ அந்த பீஸா சாஸ் அதுக்கப்புறம் வந்து பீஸாவுக்கு யூஸ் பண்ணுற சீஸ் இது வந்து மொசரலா சீஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் பீஸா பர்ஃபெக்டாக வரும் அதுக்கப்புறம் டாப்பிங்ஸில் வந்து எனக்கு அந்த கரெக்டாக டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக ஜெலபினோ அது வாங்கியிருக்கேன் அது போக நிறைய டாப்பிங்ஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் அப்புறம் தக்காளி பன்னீர் கேப்சிகம் ஆனியன் அது போக மஷ்ரூம் அது போக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஸ்பைஸ் mix ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பீஸாவுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் ரெடியாக இருக்குது இப்போ நான் பண்ண போகிறது மூணு ஸ்மால் சைஸ் pizza. ஸோ இதுக்கு எனக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தான் இதே நம்ம வெளியே வாங்கணும்னா மூணு small size pizzaக்கு அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆகும் ஸோ எக்கனாமிக்லாம் இது நமக்கு வந்து பெனிஃபிட் தான் வீட்லேயே பண்ணி நம்மளே பண்ணி சாப்பிட்றது வந்து அது இன்னுமே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாங்கி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுப்பில் சட்டி வச்சு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன் இப்போ அதில் நம்மளோட டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சாப்பிடும்போது அந்த உப்பு காரம்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வெண்ணெயில் நான் இப்போ வந்து வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிறேன் ரொம்பலாம் வதக்க வேணாம் ஜஸ்ட் நீங்கள் அதில் வந்து பெரட்டி அது சூடாகிற அளவு இருந்தால் போதும் இப்போ எல்லா டாப்பிங்ஸும் போட்டுட்டேன் தக்காளி பன்னீர் கேப்சிகம் பேபிகார்ன் இது எல்லாமே அந்த வெண்ணெயோடு சேர்ந்து வர மாதிரி நீங்கள் லைட்டாக புரட்டி விடுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதில் நான் இன்னும் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம் இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ஸோ எல்லா டாப்பிங்ஸும் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா சூடு வர அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க இப்போது இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாங்க ரொம்ப அதிகலாம் ஆட் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் அந்த காயோ இதுக்காக மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் டாப்பிங்ஸ்க்கு அது போக நம்ம வந்து கொஞ்சமாக சீரகத்தூள் அது கூட கொஞ்சமாக ஸ்பைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஜஸ்ட் நான் வரமிளகாய் எடுத்து அப்படியே மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிட்டேங்க அது ரெடி ஆயிடுச்சு ஸ்பைஸ் மிக்ஸ் வந்து கசூரி மேத்தி அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைஸ் ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுற்றி எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் ஸோ இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் வந்து வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்பலாம் வதக்கிட வேண்டாம் லைட்டாக அந்த காரம் உப்பெல்லாம் இறங்குற அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும் ஸோ டாப்பிங்ஸ் வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டோம் ரொம்ப ஹெல்த்தியான டாப்பிங்ஸ் வந்து ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பீஸா ரெடி பண்ணலாம் வாங்க பீஸா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பீஸா பேஸில் நான் வந்து சாஸ் போட்டுட்டேன் பீஸா சாஸ் இப்போ இது வந்து நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி தேய்ச்சி விட்ருலாம் இப்போ இது மேலே சீஸ் போட்டுடலாம் எல்லா பக்கமும் ஈவனாக சீஸ் போட்டு இப்போ இது மேலே நம்ம வந்து டாப்பிங்ஸ் வைக்கலாம் இப்போ டாப்பிங்ஸ் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாம் ஒரு லேயர் மட்டும் நீங்கள் வைக்கலாம் டாப்பிங்ஸு இல்லைனா ஒரு லேயர் டாப்பிங்ஸ் வச்சு மறுபடியும் கொஞ்சம் சீஸ் போட்டு அகெயின் டாப்பிங்ஸ் வைக்கலாம் எனக்கு வந்து டாப்பிங்ஸ் நிறையா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நிறைய டாப்பிங்ஸ் வைக்க போகிறேன் பாருங்கள் நான் ஃபுல்லாக டாப்பிங்ஸ் வச்சுட்டேன் இப்போ இது மேலே நான் வந்து சீஸ் வந்து ஃபுல்லாக போட போகிறேன் ஸோ எல்லா பக்கமும் ஈவனாக வர்ற மாதிரி சீஸ் போடலாம் இப்போது பீஸா ரெடி பேக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இந்த பீஸாவை ரெடி பண்ண பீஸாவை எடுத்து நம்ம வந்து அவனில் வச்சிடலாம் ஸோ இதை அவனில் வச்சுட்டு க்ரில் மோடில் ஒரு டென் மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு பீஸா ரெடி ஆகிடும் இல்லை எங்கள் வீட்டில் அவன் இல்லை அப்படின்னிங்கன்னா ஜஸ்ட்டு பீஸா பேஸை ஒரு சைட ஃபஸ்ட்டு தவால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு லைட்டாக இது பண்ணி எடுத்துக்கோங்க சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி டாப்பிங்ஸு சீஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த தவாலேயே அதை வச்சு தவா க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பீஸா ரெடி ஆகிடும் ஸோ அவன் இல்லைனாலும் நம்ம பேன்லேயோ தவாலையோ நீங்கள் வந்து தாராளமாக பீஸா பண்ணலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி பேனில் பீஸா பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ நமக்கு வந்து பீஸா ரெடியாக இருக்குது இப்போ இந்த பீஸா மேலே நான் கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன் அதோட ஸ்பைஸ் மிக்ஸும் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான நம்மளே செஞ்ச ஒரு சூப்பரான பீஸா ரெடி ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பீஸா ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வெளியே வாங்கி கொடுக்கறத விட நம்மளே நம்ம வீட்டில் ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணி கொடுக்குறது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க ஸோ இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லச்சஸ் கிச்சனில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி